இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப் அனாலிசிஸை பண்ணுறதுக்கான டூல்ஸ் எதுன்னு. இதுக்கு முன்னாடி ரெண்டு செஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஜாப் அனாலிசிஸ் எதுக்கு தேவை, ஜாப் அனாலிசிஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் ஹெச்ஆருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த ஜாப் அனாலிசிஸை பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணினா நம்ம ப்ரொஃபஷ்னலாக சயின்டிஃபிக்காக ஜாப் அனாலிசிஸை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அதோட ஐடியா. சரி, இப்போ அந்த டூல்ஸ் என்னென்ன அப்படின்னு இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்கு பாருங்கள். லாஸ்ட்டுக்கு முன்னாடி பேரால டூல்ஸ் ஆஃப் ஜாப் அனாலிசிஸில் இன்டர்வியூஸ், குவஸ்டினர், ஆப்சர்வேஷன் அண்ட் பார்ட்டிசிபண்ட் டயரி, இந்த நாலுமே டூல்ஸாக யூஸ் பண்ணலாம். இன்டர்வியூ அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது இப்போது என்னென்னமெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்ததில், ஜாப் அனாலிசிஸ் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்ததில், ஜாப் அனலைஸ் பண்ணுறதுக்கும் மெஷர்மெண்ட்டு டிசைட் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஜாபுக்கு டெசிக்னேஷன் கொடுக்குறக்கும் ஆல்ரெடி டெசிக்னேஷன் கொடுத்த ஜாபுக்கு ரீடெசிக்னேஷன் கொடுக்கறதுக்கும் தான் ஜாப் அனாலிசிஸை யூஸ் பண்ணுறோன்னு சொன்னேன் இல்லையா. அதில் இன்டர்வியூ எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, இன்டர்வியூங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டேட்டா எடுக்க முடியும், எப்படி எதுக்காக யாருக்கிட்ட எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், இன்டர்வியூவையும் இன்டர்னல், அதாவது அந்த வேலை ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட அந்த ஜாபை பற்றின நேச்சர், ஜாபை பற்றின சேலஞ்சஸ், டிஃபிகல்ட்டிஸ், ஜாபுக்கு தேவையான திறன், செயல்திறன், இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டார்ஜெட் அச்சீவபிளாக இல்லையா, இதெல்லாம் கேட்க முடியும். இப்போ என்னோடய அனுபவத்தில் நான் ஒரு ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவாக ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அங்கே என்ன ஆச்சு, நான் ஜாயின் பண்ண புதுசில் எனக்கு என்னென்ன அடிப்படையில் டார்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு அந்த கம்பெனியை பற்றின அறிவு இல்லை இல்லையா, அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஹெச்ஆராக ஒர்க் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, நான் வந்து ஜிஎம் கொடுத்துட்டு இருந்த டார்ஜெட்டை அப்படியே ஹெச்ஓடிஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னாச்சு, 1 week 10 days கழிச்சு நான் கொஞ்சம் எல்லா மேனேஜ்மெண்ட்டு, அதாவது கார்ப்பரேட் ஹெட் ஆஃபீஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வர்றதை பொறுத்து இவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் ஃபேவரபுளாக பண்ண ஆரம்பித்தோடனே, அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கும் ஆப்ரேட்டிவ்ஸ்க்கும் ஃபேவரபுளாக பண்ண ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வர ஆரம்பித்து என்ன பண்ணினாங்க, ஒவ்வொரு ஹெச்ஓடிஸும் வந்து என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க. எதுக்குன்னு தெரியுமா, மேடம் எங்கள் ஜிஎம் எங்களுக்கு டார்கெட் கொடுக்கறது ரொம்ப அச்சீவே பண்ண முடியாத டார்கெட்டாக இருக்குது, அவர் வந்து அவருக்கு கமிஷன் வந்து நம்ம இன்சென்டிவில் எல்லா ஹெச்ஓடிஸோட இன்சென்டிவ்லேயும் 2% கமிஷன், அது வந்து எடுத்துட்டு தான் நம்மளுக்கு இருக்கிற அமௌண்ட்டில் எங்களோட பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுறாரு, அதனால் அவருக்கு அந்த இன்சென்டிவ் பாதிக்கப்பட போகிறது இல்லை, ஆனால் எங்களுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணுறாருல்ல அந்த டார்கெட்டு சத்தியமாக அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டாக தான் கொடுக்குறாரு, நீங்களே யோசிச்சு பாருங்கள், 6 மாதத்துக்கு கடந்த 6 மாதத்தோட டார்கெட் எடுத்து பாருங்கள், இந்த மாதத்தோட டார்கெட்டை எடுத்து பாருங்கள், அவர் என்ன லாஜிக்கில் கொடுக்குறாருன்னு பாருங்கள். ஏன்னா 6 மாதத்தில் அவர் கொடுத்த டார்கெட் எங்களால் 4 மாதம் கூட அச்சீவ் பண்ண முடியல, அப்போவும் 5வது மாதம் அப்படித்தான் கொடுத்தாரு, 6வது மாதமும் அதே தான், அதை விட அதிகம் பண்ணி கொடுக்குறாரு. இப்படி பண்ணாருன்னா எங்களுக்கு மோட்டிவேஷனே போயிடுது மேடம், ஏன்னா அவர் கொடுத்த டார்கெட் அச்சீவ் பண்ணலைன்னா எங்களோட 100% இன்சென்டிவ் கிடைக்காதல்ல, அவர் 10% டார்கெட் கொடுத்துருந்தாருன்னா நாங்கள் 80% தான், அந்த 10%ல 80% தான் எடுத்திருந்தோம்னா எங்கள் இன்சென்டிவ் 80% தானே மேடம், அப்போ அந்த 10% அவர் கொடுக்கறது அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டாக இருந்தால் என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஒர்க்கிங் கண்டிஷனை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுதா, எப்படி ஹெச்ஓடிஸ் இன்டர்வியூனால எப்படி, அந்த இன்டர்வியூ வச்சுமே நம்மளால் உள்ள இருக்கிற ஆளுகிட்ட சில தகவல்களை பெற முடியும். சில நேரம் அந்த இன்டர்வியூ அவங்களா வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க, சில நேரம் ஹெச்ஆரு இன்டர்வியூன்னு கண்டக்ட் பண்ணாமல் சில நேர டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் என்னப்பா சௌக்கியமா அப்படின்னு பேசுகிற விஷயங்கள் இருக்குது இல்லையா, அது மூலமாகவும் நம்மளுக்கு சில தகவல்கள் கிடைக்கும். அப்படி ஜாப் அனாலிசிஸ்க்கு இன்டர்வியூஸ் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டூல்ஸ். அடுத்த டூல் என்னன்னு கேட்டோம்னா குவஸ்டினர்.
கொஷினர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஷினர்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஒரு 10, 20, 30 கொஸ்டின்ஸை க்ரியேட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சில டைம் நம்மளே கொடுத்துருப்போம், அதில் அவங்க சூஸ் பண்ணணும். இல்லைனா பிளாங்க் இடம் விட்டுருப்போம், அந்த இடத்துல அவங்க அவங்களோட விருப்பமான விடைகளை எழுதலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸை சேர்த்து ஒரு நபர்கிட்ட கலெக்ட் பண்ணுறோம்னா அதுதான் கொஸ்டினர். அந்த கொஸ்டினர் மூலமாகவும் நம்ம ஜாப் அனாலிசிஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன, ஒரு சில தகவல்கள் நமக்கு ஒரு ஜாபை பற்றி தேவைப்படுது அப்படின்னா, அந்த ஜாபை செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஹாலில் அசம்பிள் பண்ண வச்சு அவங்கக்கிட்ட என்னென்ன தகவல் நம்மளுக்கு தேவை, என்னென்ன தகவல் இப்போ கலெக்ட் பண்ணி வச்சா ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும், என்னோட தகவல் இதுக்கு முன்னாடி இருந்த தகவல் நமக்கு சரியாக தவறானு தெரியல, இந்த எல்லா செட் ஆஃப் கொஷின்ஸையும் ஒரே செட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள உட்கார வச்சு ஒரு 5 இந்த கொஷினரை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த கொஷினர் மூலமாகவும் நமக்கு சில தகவல்கள் அந்த ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஷினரை சில டைம் நம்ம முன்னாடி இன்டர்வியூலேயும் அதே மாதிரி தான் அதை சொல்ல விட்டு போயிடுச்சு. இன்டர்வியூலேயும் உள்ளே இருக்கிற ஆளுகளைய இந்த சம்மந்தப்பட்ட எந்த வேலையை செய்கிறாங்களோ அந்த ஆளுகளைக்கிட்டையும் கூட இன்டர்வியூ பண்ணலாம். அந்த ஆளுகளை பார்க்குறவங்க அப்சர்வ் பண்ணுறவங்க அவங்களுக்கு வேலை கொடுக்குறவங்கக்கிட்டையும் இன்டர்வியூ பண்ணலாம். அந்த ஆளுகை கொடுக்குற வேலையை செய்கிறவங்கக்கிட்டையும் இன்டர்வியூ பண்ணலாம். இது போக வேலையாளர்கிட்டையும் இன்டர்வியூ பண்ணலாம். அதாவது எப்படின்னா, நம்ம இந்த ஹெச்ஓடியும் இந்த சூப்பர்வைசரும் சொல்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம சில டிசிஷன் எடுக்கிறோம். ஆனால் அவங்க சாதகமான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்தாங்க, பாதகமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலைன்னா நம்ம மாட்டிக்குமா, நம்ம முடிவெடுக்கிறது இல்லை. அதனால் இதே சம்மந்தப்பட்ட ஜாப் விஷயங்களை வெளியில் இது மாதிரி ஒர்க் பண்ணுற சூப்பர்வைசர் செச்சோடைய கான்டாக்ட் வச்சு நெட்ஒர்க்கிங், அங்கே தான் நெட்ஒர்க்கிங் ஹெச்ஆருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அந்த நெட்